ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அமாவாசைக்கு, மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசைக்கு நான் வந்து இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அகத்திக்கீரை பறித்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பொரியல், பரங்கிக்காய், கேபேஜு, பூசணிக்காய், அப்புறம் நவதானியமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நான் எல்லாம் சமைச்சிட்டு நான் எப்படி படையல் போடுறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். சாம்பாருக்கு பொரியலுக்கு தேவையான காய்கறி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். பூசணிக்காய் பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பரங்கிக்காய், கேபேஜு, அகத்திக்கீரை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கும் தேவையானது கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பொரியலுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு ரசத்துக்கு தேவையான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் நம்ம எப்படி சமைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சூடான உடனே நம்ம எண்ணெய் ஊற்றலாம். இன்னொரு சைடில் பொரியல் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். எதுவும் நல்லா சூடானோடனே நம்ம எண்ணெய் ஊற்றி பண்ணலாம். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் போடுறேன் சாம்பாருக்கு. சுத்தமான கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். பொரியலுக்கு பாத்திரம் இதாகிடுச்சு, அதுலேயும் நான் எண்ணெய் ஊற்றிடுறேன். கடுகு வெளுத்தம்பருப்பு போட்டுட்டேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு வெடிக்கட்டும். பொரியலுக்கும் கடுகு வெளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கு வெங்காயம் வழங்கிட்டு கடலை சேர்த்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணி ஒரு வதக்கு அரைச்சிட்டு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பூசணிக்காய் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கல்லூரி சேர்த்துக்கலாம். அடுத்தது மிக்சல் போட்டுக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கலரி கலரிட்டு நம்ம அகத்திக்கீரையை சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் வந்து உப்பு தேவையானதும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சிலர் வந்து அகத்திக்கீரை வேக வச்சுட்டு பொரியல் பண்ணுவாங்க, முருங்கைக்கீரை அகத்திக்கீரைலாம். நான் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் போதும். இந்த தண்ணியில் வெந்தாலே கீரை நல்லா வெந்துடும். பூசணிக்காய் நல்லா வதங்கி நீர் வெளியில் வருது. இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வதங்கின உடனே தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ புளித்தண்ணி தேவையான அளவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கிறோம், சாம்பாருக்கு தேவையான புளித்தண்ணி. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு நம்ம பருப்பு சேர்த்துட்டு
வழுக்கின தூவி சாம்பார் அரைக்கிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். முன்னாடி கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். விரதன்றனால உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ண முடியாது. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அது இப்போ பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கான உப்பு இது. சாம்பார் ஒரு கொதி வந்த உடனே மல்லித்தலை தூக்கிட்டு இறக்கிடலாம். பூசணிக்காய் சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் ரொம்ப சூப்பரே ரெடி, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். அடுத்தது ஒன்று பார்க்கலாம் வாங்க. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிடலாம். நைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பொரியல் பண்ணலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பாத்திரம் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். கடுகு பொரியட்டோம். கடுகு வெடிக்குது. இப்போ இதில் நம்ம கேபேஜ் பொரியான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது சேர்த்து இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் சேர்த்துக்கிறோம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ முட்டைக்கோஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்படியே ஆயிலே நம்ம வதக்கிக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம், இல்லை லைட்டாக தண்ணி கழிச்சு வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ உப்பை நல்லா நம்ம கலந்து வச்சுட்டோம். இதில் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். கேபேஜ் நல்லா வந்த உடனே நம்ம தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிடலாம். இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம கேரட் பொரியல் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்து வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். கேரட் பீன்ஸ் பொரியல் தேவையான பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் 1 நிமிஷம் வதங்கின உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது சேர்த்து நல்லா வதக்குறோம். ஒரு நிமிஷம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கேரட் சேர்த்துக்க போகிறோம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினோடனே லைட்டாக தண்ணி சேர்த்து இதையும் நம்ம வேக வச்சுக்கிறோம். கேரட் நல்லா வெந்த உடனே நம்ம தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிடலாம். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் கேரட் வேகிறதுக்காக.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப குட்டியாக இருந்தால் நம்ம துருவி இருந்தால் தண்ணி சேர்க்க தேவையில்லை, இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிடலாம். கேபேஜ் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு, இப்போ இதில் நம்ம தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேபேஜ் பொரியல் ரெடி. கேரட் நல்லா வெந்துடுச்சு, இதில் நம்ம தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிடலாம். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது பம்ப்கின் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு வெடித்தோடனே பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இது ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு வடிச்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுலேயே சீரக மிளகு தட்டி வச்சுருக்கேன், நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறோம், வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலை. இதுலேயே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கிறோம். இதுலேயே ரசத்துக்கு மூணு மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா இதுலேயே தக்காளி வந்து அப்படியே மசைஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கணும். பம்ப்கின்க்கு வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம பம்ப்கின் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணவே இல்லை, இப்போ தான் ஆட் பண்ணுறேன். பம்ப்கின்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சிச்சு, இப்போ இதில் நம்ம ரசத்துக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறத இதெல்லாம் சேர்த்துட்டேன். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இன்னும் மேலே மல்லித்தலை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம், கலந்து விடுறோம். ரசம் வந்து நல்லா நுர கட்டி வந்த உடனே நம்ம இறக்கிடணும். ரொம்பவே சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன், இப்போ இதை நம்ம மிக்ஸியில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பம்ப்கின் நல்லா வெந்துடுச்சு, இப்போ இதில் நம்ம தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பம்ப்கின் ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரசம் ரொம்பவே சூப்பராக நுரக்கட்டி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது எப்போவுமே. ரசம் ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்குது. வடைக்கு ஊற வச்சுருந்த பருப்பு வந்துட்டு நான் பருப்போடு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம், நம்ம அதில் அதுக்கு சோம்பு பூண்டு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் இதிலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அரைச்சிடுறோம். இப்படி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வடை தட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தழை எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரஃப்பாக அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வடை தட்டி எடுத்துடலாம். எண்ணெய் சூடான உடனே வடைக்கு நல்லா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதே மாதிரி நல்லது போட்டுட்டு காமிக்கிறேன். ஒரு 5-6 வடை தட்டி போட்டுட்டேன். இப்போ நம்ம லைட்டாக சவந்த உடனே திருப்பி போடலாம். சவந்துருச்சு, இது நல்லா சவந்துருச்சு. ஃபஸ்ட்டு போட்டனால சவந்ததை நம்ம எடுத்துடலாம். நல்லா ஒரு மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டது பருப்பு வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இது இன்றைக்கி மகாலய அமாவாசை படையலுக்கு என்னென்னலாம் நான் சமைச்சிருக்கேன் அப்படின்றது தான். இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சாம்பார், பூஷணிக்காய் சாம்பார், ரசம், கேரட் பொரியல், பம்ப்கின் பொரியல், பரங்கிக்காய் பொரியல், கேபேஜ் பொரியல், வடை, பருப்பு வந்து நாங்கள் எடுத்து வைப்போம். பருப்பு அதில் உப்பு கொஞ்சம் கலந்து நெய் மேலே போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பாயசம் பண்ணலாம், அதனால் பால் சர்க்கரை சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அகத்திக்கீரை. முன்னோர்களுக்கு வந்துட்டு கீரைலாம் படையலில் வைப்பாங்க. இது வந்து பலதானியம்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லா வகையான பருப்புமே கலந்தது, அதனால் இது வந்து பலதானியம்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு வந்துட்டு பலதானியமும் படையலில் வைப்பாங்க. சுண்டல், மொச்சக்கட்டை, இந்த மாதிரி எல்லாமே, பச்சை பட்டாணி, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், இன்னும் என்னென்னவோ எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதையும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தயிர், புரட்டாசி மகாலய அமாவாசைக்காக நான் பண்ண இது எல்லாமே. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு